முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது 89. ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் கலைஞர் மீண்டும் வந்து முதலமைச்சராக வர்றாரு. நீங்க அப்பெல்லாமே வந்து கலைஞர் எதிர்ப்பு காங்கிரஸ் தான் இல்லையா, எப்படி இருந்தது எதிர்கட்சி? எனக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து நான் அரசியல்ல வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கனவு வந்து சட்டமன்றத்திற்கு உள்ளே போனோம், எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து பேசணும், எதிர்கட்சியில இருந்து எம்எல்ஏ இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும். அப்பொழுது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்களா இருந்தவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப முதல்ல அந்த டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே ஃபைட், டிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ், அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விநாயகம் அண்ணா இருக்கும்போது விநாயகம் இருந்தது, அதுக்கு பிறகு என்எஸ்வி சித்தன், இதை போல வந்து ஆனந்த நாயகி, இவங்கெல்லாம் அப்போ வந்து ரொம்ப பெரிய ஃபயர் பிராண்ட். அதுவங்க வந்து வாதங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்து அதுகள் தான் வந்து சென்டர் பேஜில் இருக்கும், சட்டமன்ற வாதங்கள். அதை படிக்கிறது வந்து ஒரு பெரிய கூட்டம், அந்த சட்டமன்ற வாதத்து கூட்டம். அப்போ டிவி கிடையாது, தொலைக்காட்சி வாதங்கள் கிடையாது, ஆகவே சட்டமன்றத்தில் இருந்த காரசார வாதம்னு போடுவாங்க. அதுதான் நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் வந்து நான் அவரை அவருடைய அனுபவத்தில் என்னென்னா, ஒரு விவாதத்தில் வந்து அது எப்படிப்பட்ட வாதமாக இருந்தாலும் அவர் வந்து இறுதியில் வந்து அவர் தான் வெற்றி பெறுவார். கடைசியில் வந்து ஒன்றுமே வரலன்னு வச்சிங்க, ஒரு ஒரு பர்சனல் லைன் எடுப்பார் அதில், அதில் வந்து நம்ம வந்து நம்மளால் அதில் நிற்க முடியாது, அந்த அட்டாக்கில் நிற்க முடியாது. அப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன நல்ல செட்டு, நாங்கள் வந்து ஒரு 4-5 பேர், நான் ஒன்று, வேதாரண்யத்தில் பி.பி. ராஜேந்திரன், விருதுநகர்லேருந்து சொக்கர், அப்புறம் நண்பர் அழகிரி, நாங்கள் எல்லாரும் வந்து அப்போ காங்கிரஸில், நாங்கள்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே. எங்களுக்குள்ளே வந்து ஒரு 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 போட்டி, அதாவது ஒரு ஆரோக்கியமான போட்டி, யார் வந்து மாலை நேரத்து பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியில் இடம்பெறது யார் அப்படின்னு கலைஞரை கேள்வி கேட்டால் தான், கலைஞர் பதில் சொன்னால் தான் நியூஸ் வரும். ஆனால் கலைஞருடைய கிரேட்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை இக்னோர் பண்ண முடியும் அவரால். நான் வந்து ஒரு குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன், அவர் என்னை இக்னோர் பண்ணிட்டாருன்னா எனக்கு நியூஸ் வழி கிடையாது. ஒரு அமைச்சர் பதில் சொல்லிட்டு கூட பேசாம, அமைச்சரோட பேசாம இருக்கலாம், அவர் அதை கண்டுக்காம விட்டாருன்னு கூட, அவர் கண்டுக்காம இருப்பார், எனக்கு அதுவும் தெரியும். அவருக்கு ஒன்றும் தெரியாத விஷயங்களும் கிடையாது, ஆனா அவர் வந்து அந்த ஸ்பேஸை நமக்கு கொடுக்க ஆசைப்படுவார். அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். அதுல வந்து இன்னும் கிரேட்னஸ் எப்போ தெரிஞ்சதுன்னா, ஜெயலலிதாட்ட வந்து இருக்கும்போது தான் தெரிஞ்சது. ஜெயலலிதாட்ட நான் மோத அப்புறம் தான் அவர் எவ்வளவு கிரேட் அப்படிங்கிறது தெரிஞ்சது. காலையில வந்து அசம்பிளிக்கு வருவாரு, வந்த உடனே பாத்தீங்கன்னா 9:00 வந்து அசம்பிளினா 8:55 வந்து சபாநாயகர் ரூம்ல முதல்ல உட்கார்றது அவர் தான் உட்காரும். அப்படி தலைலாம் வேக்கும், அதுக்கப்புறம் தொடச்சிட்டு வந்து உட்கார்ந்து சபாநாயகர்கிட்ட லிஸ்ட்டை வாங்குவார், யாரெல்லாம் கேள்வி, யாரெல்லாம் பேச போறா அப்படின்னு வாங்குவார். அதுல பேசுறதுல அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் தயார் பண்ணிட்டு வருவாங்கன்னு. உடனே என்ன செய்வாருன்னா, நிமிஷம் போட்டிருப்பாங்க, 5 நிமிடம், 7 நிமிடம்னு போட்டு வச்சுருப்பாங்க. திமுக லிஸ்ட்டை பார்ப்பார், உடனே என்ன பண்ணுவார்னா, திமுகவில் இருக்கிற 2 பேரை அடிச்சுட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைமை கொடுத்துருப்பார், கூடுதல் நேரம் எதிர்கட்சியில் பேச கொடுக்குன்னு சொல்ல. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து அவருடைய வயதுக்கும் அவருடைய சர்வீஸுக்கும் அவருடைய மெரிட்டுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. மேலே போயிடுவார், நம்ம பேசுறோம்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் கீழே விழுந்து ஓடி வருவார் பாருங்க, அந்த குறிப்பிட்ட பேச்சாளர்களுக்காக. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து, ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சட்டமன்றத்துக்கு வர்றவங்கள அப்படி என்கரேஜ் பண்ணாதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோணம் அவருக்கு, அதுல வந்து பெரிய விஷயம். முதல் கேள்வி கலைஞர்கிட்ட என்ன கேட்டீங்க? அதாவது 2 கேள்வி என்னால மறக்க முடியாது. ஒன்று வந்து அவர் கலைஞர் வந்து திருவள்ளுவருக்கு வச்ச 133 அடிசலை. ஆமாம், அப்பையும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, 75 வச்சது அது. ஆமாம், அப்போ 89 வந்து வேலை பார்க்க, அப்போதான் வேலை வந்து முடிய போதாது, அதை வந்து பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணார், 133 அடிசலை. அந்த வருஷம் தான் புரகி பிஷனை வந்து எடுத்தாங்க. ஓ சரி சரி, அப்போ புரகி பிஷனும் இல்லை. ஓகே, அப்போ வந்து இப்போ இதை திறந்தாச்சு, லிக்கர் சேல்ஸு. அப்போ நான் சொன்னேன், நான் நினச்சி 133 அடி சிலை வைத்திருக்கிறீர்கள், உங்களை பாராட்டலாம், ஆனால் 2 அடி குறைச்சி வச்சுருக்கலாம், நீங்கள் 1 அடி குறைச்சி வச்சுருக்கலாம், ஏன்னா கல் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, ஆகவே 1 அடி குறைச்சிருக்கலாமேன்னு. உடனே 1 செகண்டோட கிடையாது எழுந்துச்சார், தம்பி புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது தெரியுமா உனக்குன்னு அப்படின்னு கேட்டார். அதற்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் வந்து தினசரி அவருக்காக வேண்டி எதையாவது குதர்க்கமாக படிச்சுட்டு போகிறது, ஒரு புது கவிதை இதெல்லாம் படிச்சுட்டு போகிறது. ஒரு நாள் காலையில் அதை பட்ஜெட் டிஸ்கஷன் நினைக்கிறேன்,
நான் போய் ஆரம்பித்தேன், தமிழ் எனும் தங்கச்சீப்பு உங்கள் கையில் இருந்தும் உங்களை எங்களை என்ன பேன், நீங்கள் தான் தமிழர்களை மொட்டையடித்து விட்டீர்களேன்னு உடனே எழுந்துச்சார். உடனே அப்போ எனக்கு தலையில் நிறையா முடி இருக்கும், உடனே எழுந்துச்சு, தம்பி என் கையில் இருப்பது உன்னை போன்ற சுருள் முடிக்காரர், அதான் சொல்கிறார். அவரை ஜெயிக்க முடியாதுங்கிற அவரை ஜெயிக்க சொல்கிற ஓமையிலேருந்தே சொல்கிறதுலேருந்தே அடுத்த அடிப்படை உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவருடைய இதை. அப்போ வந்து சட்டசபையில் வந்து பெரிய ஜெயின்ட்ஸு உமாநாத்து, அதுக்கு பிறகு வந்து நம்ம லத்தீஃபு, அப்புறகு தீட்சிதர், அவங்கெல்லாம் வந்து இருந்த நேரம் சட்டமன்றத்தில். அதனால் வந்து வாதங்கள்லாம் ரொம்ப காரசாரமாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். 81-91 அந்த பீரியடில் தான் அந்த சட்டமன்றத்துக்குள் பட்ஜெட்டை கலவரம் நான் இருக்கிறேன். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன? அதாவது அன்னைக்கு வந்து அது வந்து திட்டமிடப்பட்டு வந்த முயற்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த அவரை கலைஞரை வந்து பட்ஜெட்டை படிக்க விடாமல் தடுக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, நீங்கள் பட்ஜெட்டை வந்து படிக்க விடாமல் தடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க. அன்றைக்கி வந்து என்ன தான் முதல்ல வந்து காலையில் அந்த அவங்க அந்த அம்மா கூப்பிட விட்டாங்க. ஓஹோ, நான் வந்து என்னுடைய அறையில் இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து சட்டமன்ற கட்சி தலைவர் யாருன்னா தலைவர் மூப்பனார், துணைத்தலைவர் வந்து குமரி ஆனந்தன், கொறடா வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியம். தலைவருடைய வேலையை பூரா நான் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அசம்பிளி வேலையை பூரா நான் தான் பார்ப்பேன். ஏன்னா மூணு பேருமே சீனியர் லீடர்ஸு, அதனால் நான் ஒரு யங்ஸ்டரான நான் தான் மற்ற வேலைகள் பூரா பார்ப்பேன். திருநாவுக்கரசரும் கேகேஎஸ்எஸ்ஆரும் எங்கள் ரூமுக்கு வந்தாங்க. ரெண்டு பேரும் என்னை வந்து பீட்டர் உங்களை அம்மா கூப்பிட்றாங்கன்னா நான் போனேன். அந்த அம்மா வந்து அவங்க ரூமில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்தோடனே பீட்டர் நீங்கள் டுடே ஆஸ்க் யுவர் பீப்புள் டு சப்போர்ட் மீனா, எனக்கு ஒன்றும் வழங்கலை, வி ஆர் பிளானிங் சம்திங், யூ ஆஸ் தம் டு சப்போர்ட் மீ அப்படின்னு சொன்ன உடனே நான் இல் இன்ஃபார்ம் லீடர்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து நான் தலைவருக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டேன், ஐயா இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வரல, அன்றைக்கி அசம்பிளிக்கு வரல, வராது உடனே கிளம்பி வந்துட்டார். ஓ, ஏதோ பெருசாக நடக்கும், ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வந்த பிறகுதான் வந்து அசம்பிளியில் வந்து அவங்க ஒரு பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு எழுந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு ஏதோ கிரிமினல்னு ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு அந்த புத்தகத்தை பிடிச்சி எடுத்தாங்க. அதுக்குள்ளே பின்னால் இருந்த ரெண்டு பேர் போயிட்டு எனக்கு இன்னும் எனக்கு அந்த ரீகலெக்ட் பண்ண முடியல, ஒரு ஸ்பார்க் தான் அந்த செகண்டில் போய் கலைஞரை வந்து மோத்தில் குத்தி கலைஞர் கண்ணாடி வந்து போய் சேர்த்துரு, கலைஞர் கண்ணாடி விழுந்த உடனே டிஎம்கே பிகேம் எமோஷன். ஏன்னா அதுக்கு பிறகு வந்து ஏன்னா அவர் முகத்தில் குத்தி கண்ணாடி வந்து அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் திக்காக போட்டுருப்பார் இல்லையா, அந்த கண்ணாடி உடச்சி வந்து செதறினதை பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த அதை வந்து அவங்க எமோஷனலாக இருந்த உடனே தான் அந்த பெருமல். அதுக்கு பிறகு வந்து இமீடியட்டாக அந்த அம்மா வந்து உடனே எழுந்துச்சு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ் மேனேஜர் மாதிரியே இருந்துச்சு பார்த்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அதான் அதுக்கு பிறகு வந்து அதுதான் வந்து பேசப்படுகிற பொருளாச்சு, அது வந்து மீடியாவில் வந்து ஒரு பெரிய கவரேஜ். அது ரெண்டு டைம் அவரோட கவர்மெண்ட் வந்து கலைக்கப்படுது, கலைஞரோட கவர்மெண்ட். ஆமாம், ஒன்று 76, அப்போ நீங்கள் ரொம்ப யங்ஸ்டராக இருந்தா, அப்போ யங்ஸ், அது எமர்ஜென்சி முடிஞ்ச எமர்ஜென்சி, இன்னொன்று 89 ஒன்று கலைக்கப்படுது. அரசு கலைக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவரோட அரசு கலைக்கப்படும் இடத்துல? 89 வந்து அது வந்து சந்திரசேகர் இருந்தார்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரைம் மினிஸ்டர். அதை வந்து ஒரு பெரிய ஒரு அதில் வந்து அந்த அந்த அமைதிப்படை வந்து போயிட்டு வந்து திரும்பிச்சு எங்கள் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு அப்போ உள்ள நிலமை. அதில் வந்து அன்னைக்கு வந்து கலைப்பது என்பது வந்து இவ்வளவு தூரம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், பாராளுமன்றத்தில் தேவைப்படுகிற 2/3 மெஜார், அந்த மாதிரி மெஜாரிட்டி அதுப்படிலாம் தேவைப்படாத சமயத்தில் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் தான். அது வந்து இட் இஸ் நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன். ஓகே, அதாவது ஒரு கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி கலைச்சதாக எனக்கு தெரியலை. அது வந்து இட் வாஸ் பியூர்லி அ பொலிட்டிக்கல் டெசிஷன். அப்போ வந்து அப்போ கலைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் தானே. அடுத்த தேர்தல் 91 தேர்தல் வந்து திமுக ஒரு பெரிய டிசாஸ்டர், அது வந்து பெரிய தோல்வி அவர்கள் அடைந்து வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் அவைக்குள்ளே இருந்துச்சு, சட்டமன்ற அவைக்குள்ள அப்படின்றது இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ மட்டும் அப்போ ஒரு பரிதி இளம்பொழுது மட்டும் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பரிதி இளம்பொழுது நான் தான் உட்காந்து பேசிக்கொண்டிருப்போம். ஓ சரி சரி, பெஞ்ச் மேட்ஸா? பெஞ்ச் மேட்ஸ், நாங்கள் ரெண்டு தான் வெளியே உட்காந்து பேசிக்கொண்டிருப்போம். அப்போ பரிதி வந்து சிங்கிள் மேன் ஆர்மி, அவர் ஒரு ஆளாக இருந்தால் கூட அப்போ வந்து தைரியமாக வந்து அவர் வந்து அடிப்பார். அவர் சொல்வார், நான் வந்து இப்போ அசம்பிளிக்குள்ளே வந்து வேஷ்டி கட்டிட்டு வர்றதில்ல, பேண்ட் போட்டு தான் வரேன், ஏன்னா வேஷ்டி கட்டு வந்தால் நீங்கள் அவுத்துருவீங்க, இப்படிலாம் வந்து அடித்து அதை வந்து அவங்கள வந்து இது பண்ணுவார்.
அப்போ வந்து ஜெயலலிதாவுடைய ஆளுமை வந்து ஒரு பிரம்மாண்டமாக பேசப்பட்ட நேரம் அது. எல்லாருமே பயந்த நேரம். அசம்பிளியில் வந்து அவங்கள எதிர்த்து பேச முடியாது. இப்போ தோழமையாக இருந்த நான் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எனக்கும் அவங்களுக்கும் அத்துக்குச்சு. முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ முதல் அசம்பிளியில் கவர்னர் அட்ரஸ் முடிஞ்சு பேசும்போது அவங்க என்னை பாராட்டி அசம்பிளியில் பதிவு பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு வர்றவங்க அப்போ எஸ்ஆர்பியும் சொல்லி எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போல் படித்து விட்டு வரணும், அவங்க வர்ற மாதிரி வந்தீங்கன்னா நல்லதுன்னு சொன்னவங்க. ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து ஒரு நாள் எழுந்திருச்சேன், அரசுக்கு ஒரு ஆலோசனைன்னு சொன்னேன். ஒன்று தப்புன்னு எழுந்துச்சாங்க, நான் எதிர்பார்க்கல. உங்கள் ஆலோசனைலாம் எங்களுக்கு வேண்டாம், உங்கள் ஆலோசனை நீங்களே வச்சுங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பேசிட்டாங்க. அப்புறம் அதுலேருந்து எங்களுக்கு வந்து அந்த அம்மா அந்த காங்கிரஸ் அவங்களோட உறவாக இருக்க சமயத்தில் கூட ஃபாலன் அவுட் ஆகிட்டாங்க. புரியுது. ஸோ எனக்கு அவங்களுக்கும் என் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து அவங்க எழுந்துச்சு ஒன்று கும்பிடுவாங்க, மற்ற எல்லாரையும் அவங்க விஷ் பண்ணுவாங்க, என்னை மட்டும் திருப்பி பார்க்க மாட்டாங்க. நானும் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் இக்னோரிங் ஹர். அது வந்து ஒரு பெரிய இது. அது கலைஞருக்கு தெரியும். அது புரியுது. நான் ராஜ்யசபாவில் நின்னேன். என்னால மறக்க முடியலன்னா ராஜ்யசபா எலெக்ஷன் நிக்கிறேன். அப்ப வந்து 34 ஓட்டு தான் வேணும். ஆனா எங்கிட்ட வந்து அப்ப என்ன பண்ணாருன்னா, வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்துட்டு எனக்கு எதிராக அவர் கேண்டிடேட் போட்டார். உதயபானுன்னு ஒரு கேண்டிடேட் போட்டார். போட்டுட்ட அப்படி இருந்தால் கூட எனக்கு வந்து தலைவர் மூப்பனாருடைய ஆதரவாளர்கள் வந்து 45 பேர், அதனால் எனக்கு கூட 11 ஓட்டு இருந்தது. கலைஞர்கிட்ட 1 ஓட்டு இருக்குது. நான் அந்த ஓட்டை வந்து நான் கேட்கணும், எனக்கு ஜெயிக்கலாம் போகலை, ஏன்னா அப்போ அலையன்ஸ் இல்லைல்ல. அப்போ நான் அவர்கிட்ட போகலை. நான் ஒரு 3 மாதம் கழித்து என்னை ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறார் கலைஞர். என்னை கேட்டார், உனக்காக வேண்டி ஒரு ஓட்டு வச்சுருந்தேன் உனக்கு போடணும்னு, நீ வந்து கேட்கலையேன்னு. ஓ சரி சரி. அப்படி வந்து அந்த கேள்வி வந்து கேட்டார். அதற்கு பிறகு கேட்டிங்கன்னா, பாஜகவோட அலையன்ஸ் இருந்ததில்ல, பாஜகவோட திராவிட முன்னேற்றக்கழக அலையன்ஸ் இருந்து முதல் முதல்ல வந்து நான் தான் அவரை வந்து போய் அழைச்சிட்டு வந்தேன். எங்கே இந்த மதமாற்ற தடை சட்ட மசோதா இருக்குல்ல, மதமாற்ற தடை சட்ட மசோதாவுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு இது போராட்ட குழு போட்டோம். அந்த குழுவினுடைய தலைவராக நான் பணியாற்றினேன். அப்போ கலைஞர் வந்து பாஜகவினுடைய அலையன்ஸில் இருக்கார். அப்போ எல்லாரும் வந்து ஒரு செக்ஷன் வந்து அவர் வேணா கூப்பிட வேணாம் அப்படின்னா, நான் கலைஞர் இல்லாமல் அந்த அணி அந்த 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 ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆகாது. நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. கலைஞரே வந்து மனம் விரும்பி தான் இருக்கிறாரு, எப்படிய அவர் வந்து தத்துவ ரீதியாக உடன்பட்டு இல்லை. ஆகவே இதை மறுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் இது சிறுபான்மை மக்களுடைய ஒரு நெருக்கடின்னு சொன்னால் அவர் எந்த கூட்டணியை பற்றியும் கவலைப்படாமல் வருவார்னு சொன்னேன். நான் போய் தான் கூட்டேன். கூட்ட உடனே ஒத்துக்கிட்டார். வந்து கூட்டம் முதல் கூட்டம் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து நம்ம அந்த எக்மோரில் அந்த சர்ச் இருக்கு பாருங்க, அந்த சர்ச்சில் பெரிய கூட்டம் போட்டு அவர் பேசினார். ஓகே ஓகே. 96ல் திருப்பி காங்கிரஸில் ஒரு ஸ்பிரிட் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்கள் அதில் வந்து ஃபவுண்டிங் செக்ரட்டரி. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு கட்சி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கனவு மாதிரி தான். ஒரு தேசிய கட்சி மாநில அளவில் செயல்படுறதுக்காக ஒரு கிளை மாதிரி செயல்படுறாங்க. வெவ்வேறு மாநிலங்கள் சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ என்சிபி இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கிற வங்காளத்திலலாம். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அது சக்சஸ் பீரியட் அந்த அந்த டைம்ல அந்த மூப்பனார் இருந்து அது வழிநடத்தும் போதில் அது வந்து இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வந்து தலைவர் மூப்பனார்க்கும் நீங்க சொன்ன திரிணாமுல் காங்கிரஸுக்கும் சரத்பவார் என்சிபிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, தலைவர் மூப்பனார் என்னைக்குமே வந்து காங்கிரஸை வந்து காயப்படுத்த விரும்பலை. அதில் வந்து அவர் தெளிவாக இருந்தார். அதாவது என்ன சொன்னார்னா, என்கிட்ட இதை வந்து நாங்கள் அவர்கிட்ட பல முறை வாதிச்சிட்டோம், அதாவது காங்கிரஸை வந்து எதிர்க்காமல் நம்ம வந்து நம்ம இன்னொரு காங்கிரஸ் எப்படி நடத்துறது அப்படின்னு நாங்கள் கேட்டபோது அவர் அதை வந்து அதுக்கு பதில் சொல்லாமலே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஒரு நாள் ராத்திரி நாங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகும்போது நான் இரவில் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், காங்கிரஸை நீ வந்து டிஸ்மாண்டில் பண்ண அந்த இடத்துக்கு யார் வருவான்னு கேட்டார். காங்கிரஸை பலவீனப்படுத்தினா அந்த பலவீனப்படுத்தின அரசியல் ஸ்பேஸில் வந்து எந்த கட்சி உட்காரும்? பிஜேபி தான் உட்காரும். அந்த பிஜேபியோட சமரசம் செய்து கொள்வதில்லைங்கிறதுல தலைவர் மூப்பனார் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் யா விட்டு கொடுக்கவே இல்லை. அதை ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து துணை பிரதமர்லாம் ஆஃபர் பண்ணாங்க. ஏன்னா வெங்கையா நாயுடு வந்து என்னட்டே பேசினார். அப்போ அந்த நீங்கள் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருக்கிற திரு வெங்கையா நாயுடு அவர்கள் நான் ராஜ்யசபாவில் இருக்கிறேன், என்னையே அழைத்து பேசினார், என்னப்பா இதை நீங்கள் 3 ஓட்டு முக்கியமான ஓட்டு போட சொல்லு, நீங்கள் தலைவர் மூப்பனார் தான் வந்து தென் மாநிலங்களுக்கு வந்து எங்களுடைய பிரதிநிதி, எங்களுக்கு அங்கே ப்ரெசன்ஸ் கிடையாது, தலைவர் மூப்பனார்ட்டே கொடுத்துடலாம் அந்த 5 ஸ்டேட்டை பிரி கேளுன்னு கிடையாது. நான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன், தலைவர் என்னை அடிக்க வந்தார். அதில் வந்து ரொம்ப இதாக இருந்தார். அதில் தலைவருக்கு ரெண்டாவது தலைவர் மூப்பனாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் ஒரு நாள் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்னு ஒரு கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் அவர்கிட்ட வந்து இல்லை.
ஒரு பெருந்தன்மையான அரசியல் போக்கு தான் அவர் இருந்தார், யாரையும் காயப்படுத்த மாட்டார். ஸோ அதனால் வந்து ரெண்டாவது உடல் நலம் குன்றி விட்டது என்பது அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் தான் வந்து ரொம்ப வேகமாக போய் தனக்கு ஏதாவது ஒரு லாபம் நட்டோம்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அந்த எண்ணத்துக்கு வந்துட்டார். இந்த வெள்ளியை உருக்குகிறவன் வந்து உருக்கும், அவன் உருக்கி கொண்டே இருப்பான், எப்போ வந்து அது அவனுக்கு பியூரிஃபை ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் ஒருத்தன்ட்ட வந்து கேட்குறாங்க, எப்போயும் இது பியூரிஃபை ஆகுது அப்படின்னு கேட்பான். எப்பொழுது என் முகம் அதில் தெரிகிறதோ அப்போது தான் அது பியூரிட்டி. கலைஞர் வந்து அது வரைக்கும் அவரை பியூரிஃபை பண்ணி எப்பொழுது தன் முகம் தெரிந்ததோ அன்னைக்கு தான் தலைவர் போகும். இவ்வளோ பெரிய மாற்றவர்னு எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான்.